வணக்கம். தமிழர்பியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் தாயக செய்திகள். கொரோனா காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட மற்றும் இன்னமும் திறக்கப்படாத அனைத்து பாடசாலைகளதும் ஏனைய தரங்களை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கும் இதுவரை ஆரம்பிக்கப்படாத தரங்களுக்கான கற்றல் செயல்பாடுகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்று வரும் பாதிட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப பிரிவு வகுப்புகள் மற்றும் 10 முதல் 13 வரையான தரங்களுக்கான கற்றல் செயல்பாடுகள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 6 முதல் 9 வரையான தரங்களுக்கான கற்றல் செயல்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செலனி பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளது. நிறுவனங்கள், குழுக்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து இந்த ஆலோசனைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதற்கும் எதிர்வரும் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக குறித்த யோசனைகளை முன்வைக்க முடியும். இதன்படி நிறுவனங்கள், குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட ரீதியிலான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க விரும்புவோர் மின்னஞ்சல் அனுப்பி வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செலனி அஞ்சல்பட்டி இலக்கம் 54 கொழும்பு என்ற முகவரிக்கும் குறித்த ஆலோசனைகளை எழுதி அனுப்பி வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சார்ட் பதியுதீனின் சகோதரர் கடுமையான நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக கைதான அவர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஆராயப்பட்ட போது அவரை கடுமையான நிபந்தனைகளுடன் விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு அருகே நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி ஊற்றுப்புலம் பாடசாலையில் காபோதா சாதாந்தரத்தில் சித்தி பெற்ற மாணவிகள் மூவர் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் உயர்தரம் கற்பதற்கு அனுமதி பெற சென்றுள்ளன. அவ்வழியில் குறித்த மாணவிகள் வீதியை கடக்க முற்பட்டதால் மேற்படி டிப்பர் பாதசாரி கடவையை அண்மித்து நிறுத்தப்பட்டிருந்ததுடன் அதற்கு பின்னால் வந்த மற்றொரு டிப்பரும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அவ்வாகனத்தில் பின்னால் வந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று குறித்த டிப்பரை மோதியதை அடுத்து அது முன்னால் நின்றிருந்த டிப்பரை மோதியுள்ளது. இதனையடுத்து குறித்த இரு டிப்பர்களும் வீதியை கடக்க முற்பட்ட மாணவிகள் மீது மோதியதில் 17 வயதான மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் மற்றொரு மாணவி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என அனுராதபுரம் மாவட்ட சுதந்திர கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் அமைச்சர் துமிந்த திசநாயக்க தலைமையில் 14ஆம் தேதி அனுராதபுரத்தில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணியில் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் சமன் குமர இது தொடர்பாக தீர்மானத்தை முன்வைத்ததுடனும் அனைவரும் ஏகமனதாக ஆதரித்துள்ளனர். பொதுமக்கள் முறையான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுகின்றார்களா என்பதனை பரிசீலிப்பதற்காக மேல் மாகாணத்தில் காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. அதன்படி பேருந்துகளில் இருக்கைகளுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்வது, முகக்கவசம் அணியாதமை, குளிரூட்டப்பட்ட பேருந்துகள், நடமாடும் வர்த்தகர்கள் நுழைதல் போன்ற நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலான 2 மணி நேர சோதனை நடவடிக்கை 451 காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 318 பேருந்து ஊழியர்கள் மற்றும் 65 குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மற்றும் 505 வர்த்தக நிலையங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறியதற்கு எதிரான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 24 மனுத்தளங்களில் 86 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இதுவரையில் 82,293 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பீட் மாவட்டத்தில் 16 வயது சிறுமியொருவர் கடந்த 6 மாதங்களில் 400 பேரினால் பாலியல் வன்னுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி திருமணம் முடித்து 6 மாதங்களில் காவல்துறையினர் உட்பட 400 மேற்பட்டோரால் பாலியல் வன்னுறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுமிக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளதனும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக குறித்த சிறுமி அங்கிருந்து வெளியேறி பேருந்து நிலையம் ஒன்றில் யாசகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன்போது அவர் பல நபர்களால் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதனும் இது தொடர்பில் காவல்துறையினத்தில் முறைப்பாடு அளிக்க சென்ற போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவராலும் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது குறித்த சிறுமி 2 மாத கர்ப்பிணியாக உள்ளார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சிறுவர் திருமண தடை சட்டம், பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் துஷ்பிரயோக குற்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சீனாவில் டெல்டா திரிவு பாரிய அளவில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 17 தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் 1308 பேருக்கு டெல்டா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்டா தொற்று 21 மாகாணங்கள் மற்றும் மாநகர சபைகளை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் டெல்டா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானதாக இருப்பினும் சீனா அரசாங்கம் தொற்றினை பூச்சி நிலைக்கு கொண்டு வரும் முனைப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. சீனா கலாச்சார பிரதேசங்கள் மற்றும் களியாட்ட நிகழ்வு பங்கு கொள்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் 14 தேதி நிலவரப்படி சீனாவின் பிரதான நிலப்பரப்பில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் உட்பட 98,315 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4,636 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் என்ன மறு செய்தி தொகுப்பினோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.